இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் கரிமீன் வளர்ப்பு முறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன் வளர்ப்பு துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி எழிலரசி அவர்கள் தரும் தகவல்கள். கரிமீன் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கிலீஷில் பேர்ல் ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தோம்னா இட்ரோப்ளஸ் சுரட்டன்சிஸ். ஸோ இந்த பேர்ல் ஸ்பாட் அப்படிங்கிற மீன் வந்துட்டு நம்ம ஊரில் இந்தியாவோட பூர்வீக கொண்ட ஒரு மீன். ஸோ இந்த மீன் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய உவர்நீர் நிலையங்களில் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு காணப்படும். ஸோ உவர்நீர் நிலையங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ புளிக்கட் ஏரி இருக்குது, சில்கா லேக் இருக்குது, ஸோ வேம்பநாடு ஏரி, ஸோ இந்த மாதிரியான ஏரிகளில் தான் வந்துட்டு அதிக அளவில் இது வந்து காணப்படும். ஸோ இந்த மீன் வந்துட்டு கேரளாவோட மாநில மீனாக வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. ஸோ கேரளாவில் வந்துட்டு அதிகமான விலையில் இந்த மீன் வந்து டிமாண்டில் இருக்குது. ஸோ நார்மலாக இந்த மீன் வந்துட்டு ஒரு கிலோ வந்து 400-500 ரூபா வரைக்கும் போகும். இந்த மீன் வந்து மற்ற மீன் மாதிரி 1 கிலோவோ 2 கிலோவோ வளராது. ஸோ நார்மலாக ஒரு 300-400 கிராம் வரைக்கும் தான் இந்த மீன் வந்து வளரும். ஸோ இந்த மீனை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ மீனை வந்து 2 விதமாக வளர்க்கலாம். ஒன்று வந்து எப்படின்னா ஆர்னமெண்டல் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய அலங்கார மீனாகவும் வளர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுட் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபுட் ஃபிஷ் அப்படிங்கிறது உணவு மீனாகவும் நம்ம வந்து வளர்த்துக்கலாம். ஸோ இந்த மீனை உணவு மீனாக வளர்க்குறது எப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ உணவு மீனாக வளர்க்குறதுக்கு 2 விதமாக நம்ம வளர்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம பாண்டில் வளர்க்கலாம், டேங்க்ஸில் வளர்க்கலாம், எப்படி வேணால் வளர்த்துக்கலாம். ஸோ பாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ 2 விதமான பாண்டு இருக்குது. ஸோ ஒரு பாண்ட் பார்த்தீங்கன்னா மண் பாண்டுன்னு சொல்லுவோம், எர்தன் பாண்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு பாண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஷீட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஷீட் பாண்டு. ஸோ இந்த மண் பாண்டில் நம்ம வளர்க்கணுமா இல்லை ஷீட் பாண்டில் வளர்க்கணுமா அப்படிங்கிறது எப்படி தீர்மானிப்போம் அப்படின்னா, மண்ணுடைய தரத்தை பொறுத்து தான். ஸோ மண்ணில் நீர் வந்து எந்த அளவுக்கு கசியுமோ அதோட அளவை பொறுத்து தான் நம்ம வந்து மண் பாண்டில் நம்ம வளர்க்குற போகிறோமா இல்லை ஷீட் போடணுமாங்கிறத தீர்மானிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட இப்போ ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா, அதில் நீங்கள் மீனை வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்குது பாண்ட் இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னா பாண்டை நல்லா ட்ரை பண்ணணும். ஸோ மண் வந்துட்டு இப்போ ஷீட் பாண்டாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபில்லிங் போயிடலாம். பட் இதே நீங்கள் மண் பாண்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், நல்லா மண்ணை வந்து காய வைக்கணும் ஒரு 15 நாள். ஸோ மண்ணில் கிராக் விழுற அளவுக்கு, வெடிப்பு விழுற அளவுக்கு நம்ம வந்து காய வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டீசல் திங் சொல்லுவோம். ஸோ முன்னாடி நம்ம வந்து கல்ச்சர் பண்ணியிருப்போம் மீன். ஸோ மீன் கல்ச்சர் பண்ணியிருந்தனால என்ன ஆகும்னா எல்லா வேஸ்ட்டுமே வந்துட்டு பாண்டோட அடியில் தான் வந்துட்டு தங்கியிருக்கும். ஸோ அந்த வேஸ்ட்டை எல்லாத்தையும் காய வச்சதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து போடணும். ஸோ எடுத்து போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உழணும். ஸோ நார்மலாக வந்துட்டு சாயிலுக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்கணும். ஸோ நல்ல மண் வந்து நல்லா லூஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்து நல்லா ப்ளவிங் பண்ணணும். ஸோ நல்லா வந்து உழணும். ஸோ உழுததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாண்டோட டைக்கெல்லாம் பார்க்கணும். ஸோ பாண்டை சுற்றி நமக்கு சுவர் இருக்கும். ஸோ அது பேர் தான் டைக்குன்னு சொல்லுவோம். ஸோ டைக் எல்லாமே வந்து உடஞ்சிருந்தாலோ மண் சரிவு இருந்தாலோ நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து நிற்காமல் வெளியேறிடும். ஸோ டைக்கெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ தண்ணி வந்துட்டு உள்ளே வரதுக்கூடிய இன்லெட் அவுட்லெட் பைப் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாண்டை சுற்றி நாங்கள் வந்துட்டு நெட்டெல்லாம் கட்டியிருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பாம்பாக இருக்கட்டும் இல்லை ஃப்ராகு கிராப் நண்டு எதுவுமே வந்து உள்ளாடி வரக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக கட்டியிருக்கோம். ஸோ அது நம்ம கண்டிப்பாக நம்ம கட்டியே ஆகணும். அப்படி கட்டலைனா என்ன ஆகுனா உள்ளே வந்து நம்மளுடைய மீன்களை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அது நம்ம மீன்களுக்கு வந்துட்டு நோயையும் ஏற்படுத்தும். ஸோ அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா நெட்டு கட்டியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பேர்ட் ஃபென்சிங் சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய பறவைகள் வந்துட்டு ஏதாவது ஒரு வேஸ்ட்டை வந்து நம்ம பாண்டுக்குள்ளே போடாமல் இருக்கிறதுக்காகவும், பறவைகள் வந்து நம்மளுடைய மீனை வந்துட்டு எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபிஷ் கல்ச்சர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து லைமிங் பண்ணணும். ஸோ லைமிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பாண்ட் வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு 0.2 ஹெக்டேர் ஏரியா சின்ன பாண்டு நமக்கு போதும். ஏன்னா இது வந்து கிலோ கணக்கில் வளர போகிற மீன் கிடையாதுங்கிறனால டெப்த் ஆஃப் தி பாண்டு, ஸோ நார்மலி 1-2 மீட்டர் டெப்த் இருக்கணும் பாண்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லைம் சொல்லுவோம். ஸோ விவசாய சுண்ணாம்பு நம்ம வந்து அடிக்கணும். எதுக்கு அப்படின்னா பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ பாண்டில் பிஹெச்ங்கிறது ரொம்ப முக்கியம். 7-7.5
8.5 வரைக்கும் நமக்கு பிஹெச் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு விவசாய சுண்ணாம்பு அடிப்போம். ஸோ அது வந்து நார்மலாக வந்துட்டு ஒரு 200-250 கிலோ வந்துட்டு ஒரு ஹெக்டேருக்கு நம்ம வந்து அடிக்கணும். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தண்ணி வந்து எடுத்தடுப்புலேயே நம்ம வந்து ஒரு மீட்டருக்கு நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 30 சென்டிமீட்டருக்கு தண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பாண்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து உரம் போடணும். ஸோ ஃபர்டிலைசர்ஸ் போடணும். ஸோ எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் பாண்டு வந்து க்ரீனாக வந்து நமக்கு தண்ணி வந்து க்ரீன் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நார்மலாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய மாட்டு சாணத்தையும் நம்ம வந்து உபயோகிக்கலாம். ஸோ மாட்டு சாணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 1000-2000 கிலோ ஒரு ஹெக்டேருக்குங்கிற விதத்தில் நம்ம வந்து அதை வந்து அடிக்கலாம். ஸோ நம்ம வந்து மாட்டு சாணம் போட்டதுக்கு அப்புறம் என்னென்னா, ஒரு வாரம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நல்ல தண்ணி வந்து க்ரீன் கலரில் நமக்கு ஆறியும். ஸோ தண்ணி க்ரீன் கலரில் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அந்த மீன்களுக்கு தேவையான உணவெல்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் நாங்கள் பிளாங்க்டான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நுண்ணுயிர்கள். ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸோ மீன் தான் வந்துட்டு மற்ற இறைச்சிகளை விட ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எதுக்கு அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸோ EPA DHAங்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குதுன்னு. ஸோ அதுக்கு மீனுக்கு எங்கேருந்து வருதுன்னா, அந்த நுண்ணுயிர்கள்லேருந்து தான் வருது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனையே வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸோ இப்போ தண்ணி க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மீனை ஸ்டாக் பண்ணணும். ஸோ மீனை ஸ்டாக் பண்ணுறது, இப்போ மீனை வந்து சீட்ஸை வாங்கிட்டு வந்து டேரெக்டாக பாண்டுக்குள்ளே போட்டுறக்கூடாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் பாண்டில் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மீன் வந்துட்டு என்னாகும், ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு வந்து செத்துரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், பாண்டில் வந்து ஒரு சின்ன ஹாப்பா மாதிரி, சின்ன கேஜ் மாதிரி நம்ம கட்டிட்டு அதில் நம்ம மீனை வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மீனுக்கு எந்த நோயும் வரலை இல்லை மார்ட்டாலிட்டி இல்லை எதுவும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாண்டுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ பாண்டில் நம்ம வந்து விட்டாச்சு. ஸோ விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா, மீனுக்கு உணவு கொடுக்கணும். ஸோ மீனுக்கு உணவு வந்து கமர்ஷியலாகவும் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது. அப்படி இல்லை நம்ம வந்துட்டு லோ காஸ்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரிசி தவிடும் இல்லைனா கடலை புண்ணாக்கா 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இல்லைனா நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் நமக்கு வந்து கமர்ஷியலாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க ஃபீடு. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுற சைஸை பொறுத்து தான் நம்ம வந்து ஃபீடோட சைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ மீனோட மவுத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து உணவு வந்து கொடுக்கணும். ஸோ பெரிய உணவு கொடுத்தா மீனோட மவுத்துக்கு வாய்க்குள்ளே போகாது, அது சாப்பிடாது இல்லையா. ஸோ அதனால் ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 5-10 கிராம் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 1 mm இருக்கக்கூடிய ஒரு ஃபீட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 1 mm இருக்கிற ஃபீடு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மீன் வளர வளர என்ன பண்ணணும் அப்படின்னா, மீனோட ஃபீடோட சைஸை வந்து கூட்டிக்கிட்டே போகணும். ஸோ 2 mm, அப்புறம் வந்துட்டு 2.5-4 mm வரைக்கும் ஃபீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, மாதம் மாதம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து வெயிட் பார்த்துட்டு மீனோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஃபீடோட சைஸை நம்ம கூட்டிகிட்டே போகணும். ஸோ அதே மாதிரி மீனுக்கு எவ்வளோ உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி நிறைய ஃபீடு கொடுப்போமோ அதே மாதிரி நம்ம சின்னதாக ஃபஸ்ட்டு ஸ்டாக் பண்ணும்போது அதிக அளவில் நம்ம வந்து ஃபீடு வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதோட மீனோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து 6% ஆஃப் பாடி வெயிட்டு கொடுக்கணும், அப்புறம் குறைஞ்சிட்டே வரலாம். அப்புறம் வந்து ஒரு 4%, 3%, 2%, 1% நம்ம குறைச்சிட்டே வரலாம். அப்புறம் ஃபீடில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, புரத சத்து தான். ஸோ எவ்வளோ புரதம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இனிஷியலாக வந்துட்டு புரதத்தோட அளவு வந்து அதிகமாக கொடுக்கணும். ஸோ 32% புரத சத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபீடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, லேட்டரான் வந்து நம்ம குறைச்சிட்டே வந்து 24% நம்ம வந்து குறைச்சிட்டே வரலாம். ஓகே, ஸோ புரத சத்து அதிகமாக இருக்கிற ஃபீடை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷ காலத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, புரதம் அதிகமாக இருக்க நம்மளுடைய ஃபீடோட காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ நமக்கு வந்து என்ன, வீண் செலவு தான் நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னென்னா, நீரோட தரத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ டெம்பரேச்சர், ஸோ வெப்பம் வந்துட்டு எப்போவுமே தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா 25-32 டிகிரி செல்சியஸில் வெப்பம் இருக்கணும். தண்ணியில் வெப்பம் வந்து கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி என்ன ஆகும்னா, மீனோட பாடியோட டெம்பரேச்சரும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அப்படி மாறும்போது என்ன ஆகும், ஸோ மீனுக்கு நீங்கள் என்னதான் ஃபீடு போட்டாலும் அது சாப்பிடாது. ஸோ அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் ஃபீடு கொடுத்தாலும் அது டைஜஸ்ட் ஆகாது. அதனால நம்ம வந்து மீனோட டெம்பரேச்சர், வாட்டரோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். பிஹெச்னு சொல்கிறது, பிஹெச் எப்போவுமே 7-8.5 மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிசால்ட் ஆக்சிஜன், ஸோ நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எப்படி சுவாசிக்கமோ அதே மாதிரி மீன் வந்துட்டு நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து தான் அது வந்து சுவாசிக்கும். ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா, ஸோ 5 ppm இருக்கணும் எப்போவுமே நீரில். ஸோ நீருக்கு வந்து எப்படி ஆக்சிஜன் கிடைக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நுண்ணுயிர்கள் க்ரீன் கலரில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா தண்ணி. ஸோ அந்த நுண்ணுயிர்கள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் இல்லையா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறனால ஆக்சிஜன் கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, நமக்கு சுற்றுப்புறத்தில் நமக்கு இருக்கிற ஆக்சிஜன் வந்து நீரில் வந்துட்டு டிசால்வ் ஆகும், டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போகிறனால ஆக்சிஜன் கிடைக்குது. இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து ஏரிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரான்ஸ்பெரன்சி. ஸோ தண்ணி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தெளிவுன்னா ஃபுல்லாக தெளிவாக இருக்கக்கூடாது, க்ரீன் வாட்டர் தான். அந்த க்ரீன் வாட்டர்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி 20-35 சென்டிமீட்டருக்கு சன்லைட் உள்ளே புகுற மாதிரி நமக்கு க்ரீனாக இருக்கணும். சில தண்ணிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப க்ரீனாக இருக்கும். ஸோ அப்படி ரொம்ப க்ரீன்
க்ளீனாக இருந்ததுன்னா அது பேர் யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவோம். என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஆக்சிஜனே இருக்காது. ஸோ நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய மீனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம செத்துரும் இல்லையா. ஸோ அதனால் டிரான்ஸ்பரன்சி எப்போவுமே வந்துட்டு சன்லைட் உள்ளே புகுந்தால் தான் நமக்கு பிளாங்டான்ஸ் வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம தண்ணிக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் விட முக்கியமானது என்ன, பராமரிப்பு. ஸோ நம்ம இப்போ எல்லாம் பாண்டெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ மீனை வந்து ஸ்டாக் பண்ணியாச்சு, ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்கும். பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாயுதல் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ எவாப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கிறனால ஒரு பாண்டில் தண்ணியோட அளவு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி குறையும் போது என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை டாப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தண்ணியோட அளவு குறைய குறைய என்ன ஆகும், நீர் தண்ணி சூடாச்சு அப்படின்னா மீனும் வந்து சூடாயிடும் இல்லையா. ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு 15-20 நாளுக்கு ஒருக்க நம்ம வந்து தண்ணியை வந்து ஒரு 20-30% தண்ணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வெளியேற்றிட்டு புது தண்ணி போடணும். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய க்ரீன் பிளாங்டான்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் செத்து மடியும் போது என்னாகும், பாண்டோட அடியில் போய் தேங்கும். ஸோ தேங்கும் போது என்னாகும், அதெல்லாம் டீகம்போஸ் ஆகி ஸோ தேவையில்லாத கேஸஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி அதனால் மீனுக்கு வந்து நோயை ஏற்படுத்தும். ஸோ அதனால் 20-30% தண்ணி வந்து எவ்ரி ஒரு 15-20 days ஒன்ஸ் நம்ம வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பிஹெச், அதே மாதிரி தான். ஸோ பிஹெச் கூடுதா குறையுதாங்கிறத நம்ம வாட்டர் குவாலிட்டி எல்லாம் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை விட முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு க்ரோத் அண்ட் சர்வைவல். ஸோ நம்ம போட்ட குஞ்சுகள் எல்லாமே ஒழுங்காக வளர்ந்துருக்கா, எவ்வளோ வளர்ச்சி ஒவ்வொரு மாதமும் நடந்திருக்கு, எல்லாமே உயிரோடு இருக்குதா இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம அதை வந்து மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது நோய்கள் அறிகுறிகள் தெரியுதா, ஸோ அதோட தோலில் இருக்குதா, கில்ஸில் இருக்குதா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா ஸோ 8-12 மாதத்துக்குள்ளே நம்ம அந்த மீனை வந்துட்டு ஒரு 200-250 கிராமுக்கு வந்து வளர்க்கலாம். ஸோ அப்போ ஒரு ஹெக்டேர்லேருந்து நார்மலி 3-5 tons ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இப்படி நமக்கு வந்து பாண்டில் வந்துட்டு எப்படி வளர்க்குறது, ஸோ அதே மாதிரி இந்த மீனை வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறது, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய காலேஜை வந்து அணுகலாம். நன்றி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி எழிலரசி அவர்களை 0785407833 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.